இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 98 சங்கீதம் 4 வசனம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். பூமியில் உள்ள எல்லா குடிகளும் கம்பீரிக்க வேண்டிய மக்களாய், கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய மக்களாய், பாட வேண்டிய ஒரு மக்களாய் காணப்படுகிறோம். இன்னும் சங்கீதம் 95:2 எடுத்து வாசிக்கும் பொழுது, துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆர்ப்பரித்து அவரை பாட வேண்டிய ஒரு மக்களை காணப்படுகிறோம். சங்கீதம் 81 சங்கீதம் 1 வசனத்தில், நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோப்பின் தேவனை துதித்து ஆர்ப்பரியுங்கள். பெலனாகிய கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டிய மக்களாய் நாம் காணப்படுகிறோம். இனிமாய் சங்கீதம் 47:1 சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். இனிமாய் சங்கீதம் 47:5 வாசிக்கும் பொழுது, தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் எக்கால சத்தத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் உயர எழும்பின அந்த தேவனை நாம் துதிக்கிற மக்களாய், ஆர்ப்பரிக்கிற மக்களாய், கம்பீரமாய் பாட வேண்டிய ஒரு மக்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 24:14 வசனத்தில், அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் நம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். இனிமாய் நம்முடைய தேவன் சியோன் குமாரத்தையாய் மாற்றுவது நிமித்தமாய் நாம் கம்பீரித்து பாட வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். செப்பனியா புஸ்தகம் 3:14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ உன் முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லப்படும். நம் சியோன் குமாரத்தியாய் மாறு கம்பீரித்து ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்படுகிறோம். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாய ரகமில் இயேசு கிறிஸ்துவே இந்த வெளியில் சமூகத்தை நோக்கி பார்க்குற ராஜா, நீ உயர எழும்புகிற காரியத்தை நம்மளுக்கு பார்த்து மகிழ்ந்து களிகூறும்படியாய், உன்னுடைய மகத்துவத்தை கண்டு ஆர்ப்பரிக்கும்படியாய், அதாவது நம்பி நாங்கள் துதிக்கிற ராஜா, எங்களை சியோன் குமாரத்தியாய் மாற்றின கால தயவுக்காக நாங்கள் கம்பீரித்து பாடுகிற மக்களாய் காணப்பட நீ எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்படுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.